இந்தியா எதற்காக 50,000 கூடுதல் துருப்புக்களை இந்திய எல்லையான லடாக்கில் நிறுத்தியது என்பதற்கான காரணம் தெரியாமல் நிறைய பேர் யோசித்துக் கொண்டிருந்தோம். இப்போது அதற்கான விடை தெரிந்திருக்கிறது. சீனா 50,000 துருப்புக்களை நிறுத்தி இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இந்த தகவல் உளவுத்துறை மூலமாக இந்தியாவிற்கு எட்டியிருக்கலாம். அதனால் கூடுதல் துருப்புக்களை அது கவனமாக உஷாராக இருந்து எல்லைக்கு அனுப்பியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஜூன் மாதம் 2021 முழுவதும் 100க்கும் மேலான பயிற்சிகளை சீன ராணுவம் நடத்தியிருக்கிறது. இது எல்லாமே லடாக் எல்லைகளை ஒட்டி நடந்திருக்கிறது. இந்த பயிற்சிகளை காரணம் காட்டி நிரந்தரமான நிறைய துருப்புக்களை ஆங்காங்கே சீனா நிறுத்தியிருக்கலாம் என்கின்ற சந்தேகமும் இப்போது எழுந்திருக்கிறது. ஒருபுறம் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டே டைம் பையிங் டாக்டிக்ஸ் என்று கூறுவார்கள். நேரத்தை இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொண்டே லடாக் எல்லையின் ஓரமாக இருக்கின்ற திபெத் மற்றும் ஜின்ஜியாங்கில் மிக பெரிய நீண்ட போருக்கான ஆயத்தங்களில் சீனா ஈடுபட்டு வருகிறதோ என்கின்ற மிகப்பெரிய சந்தேகம் இப்போது எழுந்திருக்கிறது. சீனா எல்ஏசியின் அருகில் சாலைகளை மட்டும் அமைக்கவில்லை, முழு எல்லையையும் இணைப்பது போல ஒவ்வொரு 200 கிலோமீட்டருக்கும் விமான ஓடுதளங்களை அமைத்திருக்கிறது. இதனால் சீனாவினுடைய போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் கீழே வந்து இறங்குவதற்கும் மேலே ஏறுவதற்கும் மிக வசதியான ஒரு அமைப்பாக அது செயல்படும். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திபெத்தில் 250-300 கிலோமீட்டருக்கு ஒரு ஏர்வே ஸ்ட்ரிப்ஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்தியாவினுடைய அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டி இருக்கின்ற எல்லை பகுதிகளில் 100-150 கிலோமீட்டருக்கு ஒரு ஏர்வே ஸ்ட்ரிப்ஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா ஒரு அமைதி தேசமாக இந்த முரண்பாடுகளை எல்லாம் பேச்சுவார்த்தையில் தீர்த்து கொள்ளலாம் என்று முனைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சீனா அதனை பயன்படுத்தி கொண்டு இந்த டைம் பையிங் டாக்டிக்ஸை பயன்படுத்தியே இந்தியாவின் ஒவ்வொரு நகர்வுகளையும் திட்டமிடல்களையும் உள்கட்டமைப்பு வசதிகளை எழுப்புவது குறித்து கண்டனம் செய்து கொண்டே தன் உள்கட்டமைப்பை பலப்படுத்தி கொண்டே வருகிறது. இந்திய எல்லையில் கல்வான் மோதலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பயிற்சிகளை அது செய்து இருப்பது என்பதே அது ஒரு இலக்கை வைத்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 100 ஆண்டு விழாவினுடைய ஒரு பகுதியாக இந்த பயிற்சிகள் திபெத்தில் மேற்கொள்ளப்பட்டன என்று சொல்லப்பட்டது. ஆனால் இந்த பயிற்சிகளை பற்றி ராணுவ நிபுணர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், பயிற்சிகள் என்ற பெயரில் ஆங்காங்கே துருப்புகளை அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் பயிற்சிதானே என்று இந்தியாவும் இந்திய மக்களும் மிக சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற வேளையில் லடாக்கை கைப்பற்றி விடலாம் என்கின்ற குள்ளநரித்தனமும் இதில் இருக்கலாம் என்று யோசிக்கிறார்கள். இமயமலையில் சீனாவினுடைய ஆக்ரோச நிலைப்பாட்டை இந்தியாவால் முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்று வல்லுநர்கள் தெரிவித்தாலும் தற்போது இந்தியா கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் சீனா தன் துருப்புகளை அதிகப்படுத்தி என்கின்ற தகவலுக்கு முன்பே தன்னுடைய துருப்புக்களை அதிகப்படுத்தியிருக்கிறது. இதுவரை இந்தியாவினுடைய ராணுவ பாதுகாப்பு கொள்கை எப்படி இருந்தது என்றால், பாகிஸ்தானை முன்னிறுத்திய இருந்தது. இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானின் அச்சுறுத்தலை நினைவில் கொண்டே அதனுடைய ராணுவ கொள்கைகளும் அதனுடைய திட்டங்களும் தீட்டப்பட்டன. ஆனால் இப்போது இந்திய தளபதிகள் மிகுந்த அலர்ட்டாகத்தான் இருக்கிறார்கள். இருதரப்பின் ராணுவ கட்டமைப்பின் பெரும் பகுதிகள் கிழக்கு லடாக்கில் இருக்கிறது. காஷ்மீர் மற்றும் திபெத்தினுடைய ஓவர்லாப்பில் இது அமைகிறது. பல முக்கியமான ஆறுகள் ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸாக இந்த பகுதி விளங்குகிறது. சீனா மற்றும் இந்தியாவிற்கான நீரினை அதிக அளவு தரக்கூடிய பகுதியாகவும் இது அறியப்படுகிறது. மாவோவின் காலத்தில் இருந்தே இந்த பகுதியை கைப்பற்ற வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருந்தது சீனா. அதற்கு மிக முக்கியமான காரணம் இங்கிருக்கின்ற நீர்வளம். ஏனென்று பார்க்கும் பொழுது இந்தியா இந்த நீர்வளத்தினால் வளமையான ஒரு தேசமாக இருக்கக்கூடாது என்பதில் அவர்கள் குறியாக இருந்தார்கள். அதே நேரத்தில் அந்த பிரதேசம் தங்கள் கைகளில் இருக்கும் பொழுது இந்தியாவை ஆட்டி வைக்க முடியும் என்கின்ற ஒரு காரணமும் இதில் அமைந்திருக்கிறது. எதிர்கால போர் எதை நோக்கி இருக்கும் என்றால் தண்ணீரை குறித்து என்று கூறுகிறார்கள். சீனத்தினுடைய திட்டங்கள் எல்லாமே நீண்டகால திட்டங்களாகத்தான் இருக்கிறது. அவர்கள் 50 வருடங்களுக்கு அடுத்து என்ன செய்வது, 100 வருடங்களுக்கு பிறகு நாட்டினுடைய நிலை என்னவாக இருக்கும் என்றுதான் அவர்கள் யோசிக்கிறார்கள். 5 வருடங்களுக்கு ஒரு முறை அங்கே கொள்கைகள் மாறுவதில்லை. ஒரு நீண்ட ஒரு சர்வாதிகார ஆட்சியின் கீழ் இருந்தாலுமே மக்கள் உரிமைகளையோ சுதந்திரத்தையோ அனுபவிக்காமல் இருந்தாலுமே அவர்களுடைய நோக்கம் எல்லாம் தாங்கள் உயர வேண்டும், தங்களுடைய நாடு உலக அரங்கில் ஒரு வல்லாதிக்க நாடாக இருக்க வேண்டும் என்பதிலேயே இருக்கிறது. அதனால்தான் அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் 50 வருட திட்டம், 20 வருட திட்டம், 10 வருட திட்டம் என்று மிக நீண்ட காலத்திற்கான திட்டங்களாகவே இருக்கின்றது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு அக்டோபர் 20, 1962 காலையில் சீனாவினுடைய மக்கள் விடுதலை ராணுவம் இந்திய ராணுவ நிலைகளை தாக்கியது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அது தற்காப்பிற்காக என்று நியாயப்படுத்தப்பட்டது. போருக்கான தயார் நிலையிலேயே இருக்காமல்
மோசமாக வழிநடத்தப்பட்ட அப்பாவியாக இருந்த இந்தியாவாக அப்போது இருந்தது. இதனால் இந்திய ராணுவம் அடித்து நொறுக்கப்பட்டது. இந்தியா சீனத்தினை நம்பியது. இது மட்டுமல்லாமல் உலகத்தினுடைய கவனம் அப்போது எதன் மேல் இருந்தது என்றால் கியூபாவிற்கு அணுசக்தி ஏவுகணைகளை அனுப்புவது பற்றி, அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையிலான அணுசக்தி நிலைப்பாடு குறித்த ஒரு சர்ச்சையில் இருந்தது. இதே டாக்டிக்ஸ் தான் இப்போதும் சீனாவால் பயன்படுத்தப்படும் என்று வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். அண்டைக்கு இருப்பது போல சீனா ஒரு வறுமையான நாடல்ல, இன்று ஒரு வளமான நாடாக இருக்கிறது. உள்கட்டமைப்பு தொழில்நுட்ப போர் முறைகளில் தேர்ந்திருக்கின்ற நாடாக இருக்கிறது. அதனால்தான் சந்தர்ப்பத்திற்கு காத்துக்கொண்டிருக்கிறது. 1962 பிரயோகிக்கப்பட்ட அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளின் கவனத்தை திசை திருப்பும் ஒரு முயற்சியாக தைவானின் மீதான படையெடுப்பை அது வைத்திருக்கிறது என்று வல்லுநர்கள் ஊகிக்கிறார்கள். கியூபன் கிரைசிஸை எப்படி தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டதோ அதே போல தைவான் பிரச்சனையில் அமெரிக்கா மற்றும் உலகத்தினுடைய கவனத்தை திசை திருப்பிவிட்டு இந்தியாவிற்கு அமெரிக்காவினுடைய உதவியோ மற்ற உலக நாடுகளினுடைய கவனமோ இடம்பெறாதபடிக்கான ஒரு சூழ்நிலையை அமைத்துவிட்டு இந்தியாவினுடைய லடாக்கை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற மோசமான ஒரு எண்ணத்தில் சீனா காத்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். தைவானின் மீது ஒரு தாக்குதலை ஏற்படுத்திவிட்டால் ஒரு பரபரப்பாகிவிடும். அதற்கான பேச்சுவார்த்தைகளில் உலகம் மூழ்கும். அமெரிக்காவும் தைவானின் மீது மிகுந்த கவனத்தை கொண்டு அது குறித்தான விஷயங்களிலேயே ஆழ்ந்திருக்கும். அந்த சலசலப்புகளில் மத்தியில் சத்தமின்றி அக்ஷாய் சின்னை எப்படி மாவோ கைப்பற்றினாரோ அதே போல ஜின்பிங் அவர்கள் கைப்பற்றுவதற்கு எண்ணமிட்டு இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். பனிக்காலம் ஆரம்பமாவதற்கு முன்பு மாவோவை போலவே லடாக்கை கைப்பற்றுவதற்கு ஜின்பிங் யோசித்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி ஜின்பிங் லடாக்கை கைப்பற்றிவிட்டால் அது சீன வரலாற்றில் அவருக்கான மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமான இடத்தை கொடுத்துவிடும் என்று ஜின்பிங் நம்புகிறார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழாவான இந்த வருடத்தில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் அவருடைய புகழை எங்கேயோ உச்சத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். சீனத்தினுடைய அணுகுமுறைகள் அனைத்துமே சூழ்ச்சிகளின் திட்டங்களிலேயே அமைந்திருக்கிறது. மக்களாட்சி மனப்பான்மைக்கே அவர்கள் வளரவில்லை. அவர்களுடைய திட்டங்கள் அனைத்துமே பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர்களுடைய சதி ஆலோசனைகளும் திட்டங்களும் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கிறது. வரைபடங்களில் மாற்றத்தினை கொண்டு வருவது, தவறான தகவல்களை உலக அரங்கில் பரப்புவது, உளவியல் ரீதியில் பலகீனப்படுத்துதல், பேச்சுவார்த்தையில் இருக்கும் போதே தந்திரமாக தான் செய்ய நினைப்பதையெல்லாம் செய்து முடிப்பது, எதிரிக்கு எதிரி நண்பன் என்று இந்தியாவை எதிரியாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற பாகிஸ்தானை கையில் எடுத்துக் கொள்வது, இந்தியாவினுடைய பலமாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற அண்டை நாடுகளை எல்லாம் ஒவ்வொன்றாக அது கடனை கொடுத்தோ அல்லது மற்ற வகையிலோ தன்னுடைய நேசமிகுந்த நாடாக மாற்றுவது என்று அத்தனை தந்திர உபாயங்களையும் சீனா செயல்படுத்தி வருகிறது. பலகீனமாக இருக்கும் போது பலமாக காட்டிக்கொள் என்பதுதான் சீனத்தினுடைய போர் உத்தி. அதனையும் இதில் அது செய்கிறதோ என்கின்ற சந்தேகமும் நமக்கு எழுகிறது. இந்திய மக்களினுடைய தேசிய உணர்வை இப்படி எல்லைகளில் ஒரு வருடத்திற்கு மேலாக பதட்டத்திலேயே வைத்திருக்கும் பொழுது நீர்த்து போக செய்வது கூட அதனுடைய ஒரு தந்திரமாகத்தான் பார்க்கப்படுகிறது. எப்போதுமே சீனா எல்லையில் உட்கார்ந்து கொண்டே இருக்கும் பொழுது சீனத்தினை குறித்த செய்திகள் என்றாலே மக்கள் கண்டுகொள்ளாமல் விடுவது நடக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதே போலவே இந்திய அரசாங்கமும் கொஞ்சம் அசந்திருக்கும் நேரத்தில் தாங்கள் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். சீன ராணுவத்தின் வெஸ்டர்ன் கமாண்டின் கீழ் திபெத்தில் வழக்கமான வருடாந்திர கோடை பயிற்சிக்கு என்று எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகமான பயிற்சிகள் இந்த வருடம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நிரந்தரமாக அதிக துருப்புகளை இங்கே நிறுத்துவதற்கான ஒரு மறைப்பாக இந்த பயிற்சி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சந்தேகம் எழுந்திருக்கிறது. சீனாவினுடைய மேம்படுத்தப்பட்ட சர்ஃபேஸ் டு ஏர் மிசல் இந்த பகுதிக்கு நகர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ரஷ்யாவினுடைய S-300 மற்றும் அமெரிக்காவினுடைய பேட்ரியாட் எதிர் ஏவுகணை பேட்டரிகளுக்கு ஒத்ததாக இருக்கின்ற HQ-9 என்கின்ற அமைப்பும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. துருப்புகளுக்கு ஆதரவாக நூற்றுக்கணக்கான புதிய உள்கட்டமைப்புகளை கட்டியிருக்கிறது. திபெத்தின் எல்லையில் இருக்கின்ற ருடோக் என்கின்ற நகரத்திலும், திபெத்தை ஜின்ஜியாங் மாகாணத்துடன் இணைக்கின்ற அக்ஷாய் சின்னின் அருகில் இருக்கின்ற காங்ஷிவார் என்கின்ற நகரத்திலும் நூற்றுக்கணக்கான புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. நிலத்தடி பதுங்கு குழிகள் மற்றும் சுரங்க பாதைகளை தோண்டியிருக்கிறது. மின்சாரம் வேண்டும் என்பதற்காக சிறிய நீர்மின் நிலையங்கள் மற்றும் சோலார் பேனல்களை உருவாக்கியிருக்கிறது. துருப்புகளுக்காக கேபின்கள், ஹட் போன்ற அமைப்புகள், ஃபீல்டு மருத்துவமனைகள் என்று ஒரு மிகப்பெரிய ஆயத்தங்கள் அங்கே நடந்து வருகிறது. ருடோக் முகாமில் மட்டும் 20 நிரந்தர மற்றும் தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 5,000 பேர்கள் வரை அந்த முகாமில் இருக்கலாம் என்பதை மாற்றி இப்போது 15,000 18,000 பேர்கள் வரை அங்கே தங்குவதற்கான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொருபுறம் பார்த்தால் சீனாவினுடைய செய்தி தொடர்பாளர், எல்லையில் சூழல் நிலையாக கட்டுப்பாட்டுடன் இருக்கிறது, இன்னொரு சுற்று ராணுவ பேச்சுவார்த்தைகளுக்கு இந்த இரு நாடுகளும் தயாராகி கொண்டிருக்கிறது, சீனா
எல்லை பகுதியில் அமைதியையும் சாந்தியையும் பேணுவதாக கூறியிருக்கிறார். ஆனால் உள்ளூர சீனா ஆயத்தங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. எதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்றால், 1962 எப்படி தற்காப்பிற்காக தாக்கினோம் என்று உலகை நம்ப வைத்ததோ அதுபோல ஒரு சம்பவத்திற்காக அது காத்திருக்கிறது. இந்தியா முன்பே தன் துருப்புகளை குவித்தது பற்றி சீனாவினுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது என்று பார்த்தால், எல்லையில் நிலைமை ஒட்டுமொத்தமாக சீராக இருக்கிறது, சீன தரப்பின் ராணுவ நிலை நிறுத்தல்கள் ஒப்பீட்டளவில் நிலையான கட்டத்தில் நுழைந்திருக்கின்றன, சீனா வலிமையின் அடிப்படையில் ஸ்ட்ராட்டஜிக் டாக்டிக் முன்முயற்சியில் உறுதியுடன் இருக்கிறது, சீனா இந்த பகுதியில் ராணுவ இயக்கங்களை கொண்டிருக்கிறது, அவை முன்வரிசையிலிருந்து பின்வரிசைக்கு துருப்புக்கள் சுழற்சி செய்தது பற்றி அதிகம் இருக்கிறது. இத்தகைய சுழற்சி முன்னணி துருப்புக்களின் போர் செயல் திறனை பராமரிப்பது மட்டுமல்லாமல் சீனாவினுடைய ஒட்டுமொத்த ராணுவ கட்டுமானத்திற்கு உகந்த அதிக அளவு சீன துருப்புக்களை பயன்படுத்துவது பற்றியுமாக இருக்கிறது. ஒரு வருடத்திற்கும் மேலான இந்த எல்லை ஈடுபாட்டில் இந்தியா ஆத்திரமூட்டல்களை எதிர்கொள்வதிலும் அதன் உந்துதல்களை கட்டுப்படுத்துவதிலும் சீனா முதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் அது உண்மையாகிவிடும் என்று சொல்வார்கள். இந்தியாவின் ஆத்திரமூட்டல்களை எதிர்கொள்வதில் அதன் உந்துதல்களை கட்டுப்படுத்துவதில் சீனா முதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்கின்ற இந்த வார்த்தைகள் என்பது இந்தியா சொல்ல வேண்டிய வார்த்தைகள். என்னவோ இந்தியாதான் கல்வான் மோதலையே கொண்டு வந்தது போல ஒரு பிக்சரைசேஷனை உலகிற்கு சீனா கொடுப்பதற்கு முயற்சித்திருக்கிறது. மேலும் என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்ப்போம். இந்தியா இப்போது சீனத்தினுடைய ராணுவ பலத்தை முழுமையாக புரிந்து கொண்டு விட்டது. அத்துடன் சீன எல்லையை அது காக்கும் என்பதையும் உணர்ந்து கொண்டது. கடந்த காலங்களில் இந்திய தரப்பு சீனாவினுடைய ராணுவ திறன்களை குறைத்து மதிப்பிட்டது. சீனா இயலாத பயந்த ராணுவ திறனை பயன்படுத்த விருப்பமில்லாத ஒன்று என அவர்கள் கணித்திருந்தார்கள். ஆனால் ஆத்திரமூட்டியதற்கு பின்னால் இந்த மதிப்பீடு மாறிவிட்டிருக்கிறது. இந்த டயலாக் எல்லாம் யார் பேச வேண்டும் என்றால் இந்தியா பேச வேண்டிய டயலாக். டயலாக் பேப்பரே மாறிவிட்டது போல சீனா இதை பேசிக் கொண்டிருக்கிறது. இது கூட அவர்களின் டாக்டிக்ஸ் தான். இதனையும் இந்தியா செய்வதற்கு எத்தனிக்க வேண்டும்? அவர்களுடைய வுல்ஃப் வாரியர் டாக்டிக்ஸை இந்தியாவும் மேற்கொண்டு சீனத்திற்கு எதிரான அத்தனையையும் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். உலக அரங்கில் அதை பதிய வைக்க வேண்டும். நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரி தீர்மானிக்கிறான் என்று மாவோ சொல்வார் என்பார்கள். இந்த கோயபல்ஸ் டாக்டிக்ஸை சீனா எடுத்தால் அந்த ஆயுதத்தையும் இந்தியா எடுப்பதற்கு தயாராக வேண்டும். அவர்களுடைய வுல்ஃப் வாரியர் டெக்னிக்கை நாம் பயன்படுத்த வேண்டும். அதே போல இன்னொரு விஷயத்தையும் சீனா பதிவு செய்திருக்கிறது. இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு அதற்கு நோக்கம் இல்லை. இந்தியா நிதானமாக சீனாவை தூண்டாதவரை அமைதிக்கு உத்தரவாதத்தை சீனா அளிக்கும் என்று கூறியிருக்கிறது. அதாவது இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்பதை சீனா மறைமுகமாக கூறியிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். சீனா லடாக்கை கைப்பற்ற வரும்போது இந்தியா நிதானமாக சீனாவை தூண்டாமல் கை கட்டி உட்கார்ந்திருந்தால் அமைதிக்கு உத்தரவாதத்தை சீனா கொடுக்கும். ஆனால் உண்மையிலேயே சீனா இந்தியாவை தாக்குமா என்றால் அது காலை சுற்றிய பாம்பை போன்றதுதான். பாம்பு எப்போது கடிக்கும் என்றே தெரியாது. ராணுவ வல்லுநர்கள் இந்திய சீனத்தினுடைய போர் பற்றிய ஒரு போக்கினை மாற்றக்கூடிய ஒன்று என்று எதை நினைக்கிறார்கள் என்றால், சீனாவினுடைய H-20 என்கின்ற ஸ்டீல்த் பாம்பர்ஸ்தான். இந்த பாம்பர்கள் இந்திய எல்லை லடாக்கின் மீது பறந்துவிட்டால் யுத்தம் நிச்சயம் என்று கணிக்கிறார்கள். June 2021 சீனா தன்னுடைய H-20 ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டீல்த் பாம்பர்களை கிழக்கு லடாக் எல்லைக்கு எதிராக நிறுத்தி இறுதி சோதனைகளை நடத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேல் இந்த பயிற்சி சோதனைகள் நடைபெற்றன. இந்திய ரஃபேல் விமானங்களுக்கு எதிரான ஆதிக்கத்தை மழுங்கடிக்க வேண்டும் என்றே இந்த H-20 ஸ்டீல்த் பாம்பர்ஸ்கள் இந்த பகுதி துருப்புகளுடன் இணைக்கப்பட்டது. திருட்டுத்தனமாக நீண்ட சகிப்புத்தன்மையுடன் அதிக பேலோடுகளை சுமக்கு திறனுடன் இருக்கின்ற ரஃபேலுடன் ஒப்பிடும் போது ரஃபேலின் ரேடாரை கண்டறிந்து முடக்கும் திறனையும் இது குறைக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த H-20 பாம்பர்ஸ்கள் தான் போரினுடைய போக்கை மாற்றக்கூடியது என்று சொல்கிறார்கள். இந்தியா தன்னுடைய ஒவ்வொரு பரிமாணத்திலும் சிறந்ததாக தன்னை மாற்றிக்கொள்வதற்கான முனைப்பிலேயே இருக்கிறது. இந்திய ராணுவம் உண்மையிலேயே தன்னுடைய சிறந்ததை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. மலை போர் பிரிவு, அதிநவீன போர் விமானம், கடற்படை திறனை அதிகரித்தல், சாலைகள், சுரங்கங்கள், குளிர்காலத்தில் வீரர்களுக்கான தங்குமிடங்கள் என்று உள்கட்டமைப்பை எவ்வளவு தூரம் மேம்படுத்த வேண்டுமோ அதையும் செய்து கொண்டிருக்கிறது. 1962 எப்படி அப்பாவி இந்தியாவாக இருந்து சீனாவை நம்பிக்கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள் என்று சாதாரணமாக இருந்த சூழ்நிலையில் டாக்கி அக்ஷய்சின்னை பிடித்தது போல இப்போது லடாக்கை பிடித்து கொள்ளலாம் என்ற சீனா கனவு கண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா இன்னும் கவனமாக தன்னுடைய திறனை மேம்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது நிச்சயம் எல்லையை காக்கும் என்று நாம் நம்புவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.